வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். பிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 1 இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். இதில் வந்து யூனிட் 1 ல உள்ள 1.1லேருந்து 1.6.1 வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் வந்து ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, இதில் 1.62ல உள்ள பிழையின் வகைகள், ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிழையின் வகைகளில் உள்ள முதல் வகையான முறையான பிழைகள், இதனோட விளக்கத்தை வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதனோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஓகே, அதாவது பிழையினோட வகைகள் எத்தனைனா மொத்தம் வந்து 3 மெயின் வகைகள். ஓகே, 3 வகைப்படும். இதில் வந்து முதல் வகையான முறையான பிழைகள் வந்து எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து முந்தின வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டாவது மெயின் டைப்பும் மூணாவது மெயின் டைப்பும் வந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஓகே, ரெண்டாவது மெயின் டைப் வந்து என்னது, ஒழுங்கற்ற பிழைகள். மூணாவது என்னது, மொத்த பிழைகள். ஓகே, இதனோட விளக்கத்தை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது மெயின் டைப் பார்க்கலாம், என்னது, ஒழுங்கற்ற பிழைகள், ரேண்டம் எரர்ஸ். ஓகே, இந்த ஒழுங்கற்ற பிழைகள் வந்து என்ன காரணங்களாலாம் உருவாகுதுன்னா, 3 வகை காரணங்களால் உருவாகுது. என்னலாம்னா, சோதனையில் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடுகளால். ஓகே, சோதனையில் ஏற்படக்கூடிய தொடர்பற்ற மாறுபாடுகளால் உருவாகுது. தொடர்பற்ற மாறுபாடுகள்னு என்னென்னா, அதாவது சோதனைக்கு ரிலேட்டடே இல்லாத ஒரு சேஞ்சஸ்னால உருவாகுது. ஓகே, அப்படி என்ன சேஞ்சஸ், அதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது அதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு சேஞ்சஸ்னால உருவாகுதுன்னா, அப்படி அந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ்லாம், புறக்காரணிகள், அதாவது அழுத்தம், வெப்பநிலை, அழிக்கப்படக்கூடிய, அதாவது ஒரு சோதனையில் வந்து வெளியிருந்து அழிக்கக்கூடிய மின்னழுத்தம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழல் புறக்காரணியில் உள்ள காற்றழுத்தம். ஓகே, இதனால் வந்து நமக்கு வந்து சோதனையில் வந்து பிழைகள் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய அளவீடுகளில் வந்து பிழைகள் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காரணம், அதாவது சோதனையில் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடுகள். ஓகே, சோதனைக்கு தொடர்பே இல்லாத மாறுபாடுகளால் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னா, உற்றுநோக்குபவரின் கவனக்குறைவால் ஏற்படும் பிழைகள். உற்றுநோக்குபவரின் கவனக்குறைவால் ஏற்பட பிழைகளை வந்து நம்ம ஏற்கனவே முறையான பிழைகளில் உள்ள டைப்ல வந்து நம்ம பார்த்தோம். தனிப்பட்ட பிழைகள், மூணாவது டைப் இருந்ததுல முறையான பிழைகள்ல, அது தனிப்பட்ட பிழைகள்ல வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, அதாவது உற்றுநோக்குபவர் வந்து அளவீடுகளை எடுக்கும்போது வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று பார்த்து எடுக்கணும். ஓகே, அளவுகளுக்கு நேராக கண்களை பார்த்து எடுக்கணும். ஓகே, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நின்று வந்து என்ன செய்யக்கூடாது, அளவுகளை வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தொலைவில் நின்றும் அளவுகளை வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து அளவுகளை வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஓகே, அதாவது நமக்கு வந்து டிவியேஷனாக காட்டும். ஓகே, அடுத்து வந்து தேர்ட் ஒன் என்னென்னா, அளவிடுபவர் செய்யும் பிழையினால் இந்த வகையான பிழைகள் ஏற்படுகிறது. அளவிடுபவர் செய்யும் பிழைன்னா என்னென்னா, அதாவது நம்ம அளவெடுக்கிறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், தனி ஊசலில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, சோதனை செஞ்சுட்டு இருக்கீங்க. தனி ஊசலில் வந்து 10 ஆசலேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து டைமிங் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, 10 ஆசலேஷன் கவுண்ட் பண்ணும்போது அதை வந்து கரெக்டாக ஒழுங்காக கவுண்ட் பண்ணாமல் 12 ஆசலேஷன் நீங்கள் கவுண்ட் பண்ணி டைம் நோட் பண்ணினாலோ, ஓகே, அல்லது 8 ஆசிலேஷனில் 10 ஆசிலேஷன் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸாக நீங்கள் வந்து டைம் நோட் பண்ணாலோ, அதில் வந்து பிழைகள் வந்து ஏற்பட, இப்படி வந்து நம்ம வந்து தனி ஊசலில் வந்து அளவுகளை வந்து கூட்டி எடுக்கிறதுனாலையோ, ஓகே, அளவுகளை கூட்டி குறைச்சி எடுக்கிறதுனாலையோ நமக்கு நோட் பண்ணக்கூடிய டைமில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி டைமில் வந்து சேஞ்சஸ் இருக்கிற சான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டையும் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட்லேயும் நமக்கு வந்து என்ன உருவாக்கும், இது வந்து பிழையை வந்து உருவாக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒழுங்கற்ற பிழைகள் வந்து மொத்தமாக 3 மெயின் காரணத்தினால ஏற்படுது. ஓகே, என்னெல்லாம், சோதனையில் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடுகளால், உற்றுநோக்குபவரின் கவனக்குறைவால், அளவிடுபவர் செய்யும் பிழையினால். இந்த 3 வாய்ப்புனால தான் இந்த ஒழுங்கற்ற பிழைகள் ஏற்படுறதுனால, இந்த ஒழுங்கற்ற பிழைகளுக்கு இன்னொரு பேர் என்னது, வாய்ப்பு பிழைகள். ஓகே, ஸோ இந்த 3 வாய்ப்புகளும் பிழைகளை உருவாக்குவதனால் இதை வந்து வாய்ப்பு பிழைகள்னு சொல்கிறோம். ஓகே,
ஓகே, தட் இஸ் இந்த த்ரீ சான்ஸ்னால, இந்த மூன்று மூன்று சான்ஸ் அரர்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். ஓகே, இந்த மூன்று வகையான சான்ஸ்னால இது வந்து பிழைகளை உருவாக்குறதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம், சான்ஸ் அரர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஆர் ரேண்டம் எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து ரெண்டு இதுக்கு வந்து விளக்குறதுக்கு வந்து ரெண்டு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டுகளை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு வளையத்தோட நிறைய வந்து மூணு முறை வந்து ஒரே தராசை வச்சு அளவிடுறாங்க. ஓகே, ஸோ ஒரு வளையத்தோட நிறைய எடுக்கிறாங்க, மூணு தடவை எடுக்கிறாங்க ஒரே தராசை வச்சு. ஸோ ஒரே தராசை வச்சு மூணு முறை எடுக்கும் போதும் மூணு மாறுபட்ட அளவுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மூணு வேற வேற உள்ள அளவுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, பட் ஒரே தராசை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க, வளையமும் அதே வளையம்தான். ஓகே, ஆனால் நிறையோட அளவு வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, மூணு மாறுபட்ட அளவுகள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்து நமக்கு கிடைக்கும் போது இந்த ஒழுங்கற்ற பிழைகளை வந்து நம்ம வந்து எப்படி குறைக்கலாம்னா, அதனோட குறைக்கும் வழிமுறைகளை பார்ப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து நமக்கு வந்து குறைக்கும் வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மூணு மாறுபட்ட அளவுகள் நமக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து அதிக அளவில் வந்து அது ரீடிங் எடுக்கணும். ஓகே, த்ரீ டைம்ஸ் எடுக்காம 10 times எடுத்துக்கணும். ஓகே, 10 times ஆர் 20 times வந்து நம்ம அதில் அந்த எண்ணிக்கையை வந்து, அதாவது அளவுகளை வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம நிறைய வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மூணு அளவுகள் நம்ம எடுத்து மூணு வாட்டி எடுத்துருக்கிறத வந்து நம்ம வந்து எத்தனை தடவை எடுத்துக்கலாம், 10 times எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதிக எண்ணிக்கையில் வந்து நிறைய வந்து காண வேண்டும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணால், புள்ளியியல் பகுப்பாய்வு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கணக்கீடு செய்கிறது மூலமாக பிழைகளை வந்து குறைக்கலாம். ஓகே, ஒழுங்கற்ற பிழைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி குறைக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து புள்ளியியல் பகுப்பாய்வு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் என்ன இதுனா, அதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா சராசரி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, 10 times நம்ம வந்து எடுத்த ரீடிங்கை வச்சு சராசரி கண்டுபிடிச்சி, ஓகே சராசரி எப்படி கண்டுபிடிப்போம், 10 times எடுத்த ரீடிங்கை ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், சராசரி கிடைக்கும். ஸோ அதுதான் என்னன்னா அந்த வளையத்தோட உண்மையான நிறை. ஓகே ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம வந்து எப்படிலாம் குறைக்கலாம், அந்த எடுக்கக்கூடிய அளவுகளை வந்து அதிக எண்ணிக்கையில் எடுக்கணும். அதுக்கப்புறம் புள்ளியியல் பகுப்பாய்வு மூலம் அந்த ஒழுங்கற்ற பிழைகளை வந்து கணக்கீடு செய்யணும். அதாவது புள்ளியியல் பகுப்பாய்வில் உள்ள சராசரியை கண்டுபிடிக்கிறது மூலமாக, புள்ளியியல் பகுப்பாய்வுனா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் மேத்ஸில் உள்ள சராசரிங்கிற டேர்மை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம வந்து அந்த ஒழுங்கற்ற பிழையை வந்து குறைக்கலாம். ஓகே ஓகே, இதில் ரீட் பண்ணலாம். அதிக எண்ணிக்கையில் நிறைய காண வேண்டும், ஃபஸ்ட் ஒன். ஓகே, தென் செகண்ட் ஒன், புள்ளியியல் பகுப்பாய்வு மூலம் ஒழுங்கற்ற பிழைகளை கணக்கீடு செய்ய வேண்டும். ஓகே, தென் தேர்ட் ஒன் என்னன்னா, மேலும் அதிக எண்ணிக்கையில் மீண்டும் மீண்டும் செய்து பார்ப்பதன் மூலம் பெறப்படும் மதிப்புகளின் சராசரியை கொண்டு குறைக்க முடியும். ஓகே, சராசரியை வச்சு நம்ம வந்து அதனோட ஒழுங்கற்ற பிழையை வந்து குறைச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ரெண்டு, திருகளவியை பயன்படுத்தி ஒரு கம்பியின் தடிமனை வந்து அளக்கும் சோதனையை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது திருகளவி வச்சு ஒரு கம்பியோட தடிமனை வந்து அவங்க வந்து அளக்குறாங்க. ஓகே, அதை வந்து 10 times எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு முறையும் வேறுபட்ட அளவீடுகள் நம்ம அளக்கும் போது வேற வேற அளவுகள் கிடைக்குது. நம்ம அதிக எண்ணிக்கையில் நம்ம அதை எடுத்து அதோட கூட்டு சராசரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதனோட உண்மையான மதிப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் எண் எண்ணிக்கைன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு சோதனையில் வந்து எண் எண்ணிக்கையில் வந்து அளவீடுகள் எடுக்கிறாங்க. அதை எப்படி நோட் பண்ணணும்னா, A1, A2, A3, A4, A5 அப் டு AN, என்ன எண் எண்ணிக்கையெல்லாம். ஓகே, 10 times இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம்னா A10 கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும்னா A10 நோட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து AN நோட் பண்ணியிருக்கோம். தென் கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும், இதில் உள்ள அளவுகள் அவ்வளோத்தையும் கூட்டி. ஸோ இதில் வந்து N தான் இது N அளவுகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன 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 செய்யணும், N டிவைட் பண்ணணும். ஓகே, A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் அப் டு AN டிவைட் பை N அளவுகள். ஸோ N டிவைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து இதில் வந்து இந்த N வந்து வெளியெடுத்துருங்க, 1/N. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மெட், ஓகே பொதுவான வடிவத்தில் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ 1/N அதாவது சுருக்கமான வடிவத்தில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ 1/N A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 அப் டு AN. ஓகே,
ஸோ ஏ சஃபிக்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1/n. இதை வந்து எப்படி எழுதலாம், சமேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஐயோட மதிப்பு என்னென்னா 1 to n இருக்கும். ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா ஏஐ. ஓகே, அதாவது ஐக்கு வந்து ஐயோட மதிப்பு வந்து என்னது 1 to n, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு n வரைக்கும் போகும். ஓகே, இது வந்து எதை மென்ஷன் பண்ணோன்னா, இது வந்து அடிஷனில் இருக்குது, ஓகே, கூட்டலில் இருக்குது, சமேஷன், ஓகே, சம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதான் என்னது இந்த சமேஷன் சிம்பல். ஓகே, சம பண்ணியிருக்கோம் அடிஷன். ஓகே, ஸோ எந்த அளவுகளை, ஏஐ, ஏஐனா ஐயோட அளவு 1 to n வரைக்கும் உள்ள அளவு. ஓகே, ஓகே, அளவீடுகளின் கூட்டு சராசரி, இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய அளவீடுகளோட கூட்டு சராசரி மதிப்பு வந்து என்னவா இருக்கும்னா உண்மையான மதிப்பா இருக்கும். ஓகே, இந்த கூட்டு சராசரி மதிப்பு தான் என்னது, உண்மையான மதிப்பு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ அளவீடுகளின் கூட்டு சராசரி மதிப்பு என்பது சிறந்த சாத்தியமான நிகழக்கூடிய உண்மையான மதிப்பு. ஓகே, ஸோ அப்போ கூட்டு சராசரி கண்டுபிடிச்சாலே நமக்கு வந்து உண்மையான மதிப்பு கிடைச்சிக்கிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சோதனையில வந்து நிறைய ட்ரையல்ஸ் செஞ்சு ஒரு 10 times செஞ்சு நமக்கு வந்து அதனோட உண்மையான ரீடிங்கை வந்து நமக்கு வந்து சராசரி மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது மூலமா அதனோட உள்ள ஒழுங்கற்ற பிழைகளை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். நெக்ஸ்ட் 3வது மெயின் பிழையோட வகை என்னன்னா மொத்த பிழைகள், கிராஸ் எரர்ஸ். ஓகே, இந்த மொத்த பிழைகள் வந்து மெயினாக எதனால ஏற்படுதுன்னா உற்று நோக்குபவரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படுது. ஓகே, இந்த ஒரே ஒரு மெயின் காரணத்தினால தான் மொத்த பிழைகள் ஏற்படுது. எதனால ஏற்படுது, உற்று நோக்குபவரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய பிழைகள் தான் என்னன்னு சொல்கிறோம், மொத்த பிழைகள். ஓகே, ஸோ இந்த உற்று நோக்குபவரோட கவனக்குறைவினால ஒழுங்கற்ற பிழைகளும் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இந்த முறையான பிழைகளில் உள்ள முறையான பிழைகள்லையும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதாவது முறையான பிழைகளில் உள்ள 3வது வகையான தனிப்பட்ட வகையிலையும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த உற்று நோக்குபவன் கவனக்குறைவுனால 3 மெயின் வகையான பிழைகளுமே ஏற்படுது. ஓகே, ஸோ மெயினாக இந்த உற்று நோக்குபவரோட கவனக்குறைவால உருவாகக்கூடிய பிழை வந்து என்னது, மொத்த பிழைகள். ஓகே, ஓகே, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு இந்த மொத்த பிழைகள் வந்து உருவாக காரணங்கள் என்னென்னா, கருவி வந்து முறையாக பொருத்தாமல் அளவீடு எடுத்தல். ஓகே, கருவி வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணாமல் அது வந்து ஒரு நம்ம ரீடிங் எடுக்கும்போது வந்து கரெக்டான அளவீடுகள் வந்து தராது. ஓகே, இப்போ லென்ஸை வந்து என்ன தூக்கி பார்த்துட்டு, அதாவது தூக்கி வச்சு எடுக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸ்டாக வச்சு எடுக்கணும். ஓகே, க்ளோஸ்டாக வச்சு எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவீடுகள் வந்து அது வந்து தரும். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு எடுக்கும்போது வந்து அதனோட அளவுகள் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து காட்டாது. ஓகே, நெக்ஸ்ட் 2nd 1 என்னன்னா, பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுத்தல். பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னா என்னன்னா, பிழையின் மூலம் இந்த பிழை ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுருக்கணும் சோதனை செய்யும்போது. அதுக்கப்புறம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இதுக்கு என்னெல்லாம் அந்த சோதனைக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கணும். ஓகே, எல்லா சோதனைக்கு தேவைப்படக்கூடிய அப்பாரட்டஸ் அதை நோட் பண்ணக்கூடிய நமக்கு தேவையான பென்சில் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், ஞாபகமாக எடுத்து வச்சிருக்கணும். ஓகே, அந்த நேரம் தான் என்ன செய்யக்கூடாது, ஓடி போய் நான் பென்சில் இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகே, நோட் பண்ணுறதுக்கு பேப்பர் நான் எடுத்து வைக்கலேன்னு சொல்லிட்டு அவசரமாக எழுந்துட்டுருக்கூடாது, கையில் நோட் பண்ணுறேன் இந்த டேபிளில் நோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸாக வந்து நம்ம நோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் ஸோ இப்படி நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு வந்து மொத்த பிழைகள் வந்து ஏற்படுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுத்தல். ஓகே, நெக்ஸ்ட் 3rd 1, தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல். தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல்னா என்னென்னா, அதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து பார்க்கறது வந்து கரெக்டாக வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்க்காம ஓவராலாக சும்மா பார்க்கறது. ஓகே, இந்த ரீடிங் தானே, லென்ஸை வச்சு பார்க்காம இருக்கிறது, லென்ஸை வச்சு பார்க்காம நம்ம வெறும் கண்ணால் பார்க்கும்போது கரெக்டாக மைன்யூட் அக்யூரேட் ரீடிங்கை வந்து நம்ம அதில் நோட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த லென்ஸை வச்சு பார்த்தாலும் என்ன செய்யாது, கரெக்டாக ஒழுங்காக பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்காம லெஃப்ட் சைடில் நின்று ரைட் சைடில் நின்று இப்படி வந்து டேரக்ட் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு அப்படி பார்க்கும்போது வந்து கரெக்டான அளவுகள் வந்து அதை வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ தவறான உற்று நோக்கல்னால நமக்கு வந்து தவறான ரீடிங் வந்து கிடைச்சி அதை வந்து பதிவிடுறோம். ஓகே, ஸோ அப்படி வந்து இருக்காமல் கரெக்டான ரீடிங் வந்து எடுக்கணும்.
ஸோ இப்படி தவறாக உற்று நோக்கி பதிவிடுறதுனால நமக்கு வந்து மொத்த பிழைகள் உருவாகும். ஸோ ஓகே, இப்படி தவறாக உற்று நோக்கி பதிவிடுறதுனால நம்ம கணக்கிடக்கூடிய அந்த கணக்கீடும் வந்து என்ன செய்யும், தவறான மதிப்பீடு தான், அதாவது தவறான ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், கணக்கீட்டின் போது தவறான மதிப்பீடுகளை பயன்படுத்துதல். ஓகே, அதாவது நம்ம தவறான ரீடிங் எடுத்தோம்னா நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ணுறதா என்னதான், தவறான மதிப்பீடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே, என்ன ரீடிங் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோமோ தவறான மதிப்பை, அந்த தவறான மதிப்பை தான் கணக்கீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய கணக்கீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்ன செய்யும், நமக்கு வந்து தவறாக தான் அமையும். ஓகே, ஸோ அதனால் ஸோ நம்ம வந்து ஆரிஜின்லேயே நம்ம வந்து தொடக்கத்திலேயே அந்த பிழைகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா அந்த மொத்த பிழைகளை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மொத்த பிழைகள் உருவாகக்குள்ள காரணங்கள் என்னெல்லாம், கருவியை முறையாக பொருத்தாமல் அளவீடு எடுத்தல், பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுத்தல், தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல், கணக்கீட்டின் போது தவறான மதிப்பீடுகளை பயன்படுத்துதல். ஓகே, ஸோ இந்த நாலு மெயின் காரணங்களால தான் என்ன செய்யுது, மொத்த பிழைகள் வந்து உருவாகுது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு கருவி, அதுக்கப்புறம் கருவியை வந்து நம்ம வந்து அமைக்கிற விதங்கள் கொடுத்துருக்காங்க, அதனோட மூலம் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, அதுக்கப்புறம் அதை வச்சு எடுக்கக்கூடிய ரீடிங், அதுக்கப்புறம் அதை வச்சு செய்யக்கூடிய கால்குலேஷன், இந்த நாளிலையும் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால மொத்த பிழைகள் வந்து ஏற்படுது. இன் ஷார்ட், ஓகே இது. ஓகே, சோதனை செய், அதனால என்ன செய்யணும், இந்த பிழைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சோதனை செய்பவர் கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் இப்பிழையை வந்து குறைக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக வந்து சோதனை செய்பவர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அவங்க வந்து எப்போவுமே சோதனை செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப விழிப்புடனோடு இருக்கணும். ஓகே, ஸோ கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் இந்த பிழைகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்த பிழைகளையும் ஒழுங்கற்ற பிழைகளையும் முறையான பிழைகளையும் வந்து நம்ம வந்து சோதனை செய்பவரோட கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ கருவிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரிதான், அதை வந்து அமைக்கிறதுலையும் சரிதான், சோதனையின் போது அமைக்கும் போதும் சரிதான், உற்று நோக்கும் போதும் சரிதான், இந்த மூணு தான் மெயினாக வந்து பிழையை வந்து குறைக்கிறதுக்குள்ள அறிகுறிகள். ஓகே, அதாவது குறைக்கிறதுக்குள்ள வழிமுறைகள். ஓகே, ஸோ என்னெல்லாம், அதாவது கருவிகளை வந்து வாங்கும்போது முறையான வகையில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்னது, நம்ம வந்து அந்த சோதனைக்கு அமைக்கக்கூடிய கருவிகளை வந்து முறையான வகையில் வந்து அமைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உற்று நோக்குபவர் வந்து அளவீடுகள் செய்யும்போது முறையான அளவில் வந்து உற்று நோக்கணும். ஓகே, முறையான வகையில் வந்து உற்று நோக்கி அளவீடுகளை வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து செஞ்சிடலாம். ஓகே, ஸோ இது போக இன்னும் ஒன்று முக்கியமாக என்னென்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது சோதனைக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் முன்னாடியே நம்ம வந்து அதான் அந்த கருவியில் சோதனையில் அமைத்ததுலேயே வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா பிழைகளை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஓகே, இதோட வந்து இந்த 1.62 டாபிக் வந்து முடியுது. ஓகே, தேங்க்யூ.